பெரிய கம்பேக் ப்ரோ. லைக் எப்படி சொல்கிறது, எவ்வளோலாம் உட்காந்து கலாய்ச்சிருப்பாங்க இருந்தாலும் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு அந்த அந்த மறுபடியும் அதே அந்த பழைய கெட்டப்பு. ஆனால் என்ன பாலா இது மாதிரி இருக்குது, இருந்தாலும் சரியான கம்பேக் அது. இது இன்னும் நிறைய பத்து தலை, இன்னும் நிறைய ஆறு படம் என்னமோ இதில் இருக்குது, தலைனாலே வேறு லெவல் தான். ஆ நல்லா தான் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலா படம் மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தது. அது ஏன்னா அது திடீர்னு இப்படி எடுத்துகிட்டாரு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லா இல்லை ப்ரோ, சுத்தமாக எதிர்ப்பு. அதான் சொல்கிறேன், பாலா படமோ இல்லை வேறு யாரோ படம் எடுத்த மாதிரி தான் இருந்தது, அவங்க சுட்ட மாதிரி இல்லை ப்ரோ. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த அசுரன் லுக்கு அப்படியே தான் வந்துருந்துச்சு. அது நம்ம சொன்னால் அப்படியே அவங்க ஃபேன்ஸ் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது லைட்டாக. அவர் ஜிஎம்ஏ எனக்கு தெரிஞ்சு லவ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ஆக்ஷன் போகிறது. இப்போ அவர் பண்ணுற படம் அப்படி தான் இருக்குது, ஸோ அப்படி போவோம். இந்த லுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி கெட்டப்பில் அவர் பார்க்கவே இல்லை, பார்த்தேன். ரெண்டாவது வந்துட்டு இவர் கௌதம் வாசுதேவனும் அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் இருக்கிறதே கிடையாது, பார்க்கறது அவரோட ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக அது பாலா படம் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இருந்துச்சு. பாலா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வெற்றி மாறனோட இது மாதிரி இருக்குல்ல. ஆமாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அசுரன் கூட கம்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. தனுஷ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக இல்லை, சத்தியமாக இல்லை. அதுவும் இது வந்து கௌதம் மேனன் படம் மாதிரியே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு பாலா தான், நான் அதை அசுரன் ஆ அந் அந்த இது தான் பார்த்த உடனே அதான் தோணுச்சு, அசுரன் தான் அந்த மாதிரி. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் எஸ்டிஆருக்கு சரியான கம்பேக், வேற லெவலில் ரொம்ப கையில் ஒரு இது வச்சுருக்காருல, அது செம்மையாக இருக்குது. அவர் மாதிரியே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் அவர் அப்படி தான் பார்த்தேன், திருப்பி அதே மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேரா பண்ணும்போது ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆ அது அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் மூவி அது. சிம்புது எத்தனை வாட்டி போட்டாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ஆமாம் அதுவும் கௌதம் மேனனுக்கு இது டோட்டலாக புதுசு தான். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு கௌதம் மேனன்லேருந்து. அதான் அவ்வளோதான், சரியான கம்பேக்கு, ஃபேன்ஸுக்காக செய்கிறாரு வேறு லெவலு. இது அது இல்லை, இப்போ இப்போது கம்பேக் கொடுக்குறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்ல, அதான் நினைக்கிறேன். உண்மையில் வேறு லெவலில் இருக்க போகுது, அவ்வளோதான். ரொம்ப லோக்கலாக பண்ணுறது, கண்டிப்பாக லோக்கலாக இருக்குது. வில்லேஜ் இது மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கு லுக்கு செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு இந்த பாடிக்கும் இப்போ இந்த பாடிக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கு. பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கும். இப்போவும் நல்லா தான் இருக்கும் காம்போ, சூப்பராக இருக்கும். பார்த்தோன்னே எனக்கு அசுரன் தான் அவங்க இருந்துச்சுங்க. ஐயால் இன்னைக்கு அதே அசுரன் மாதிரி இங்கே ஒரு வேட்டை இருக்குதுரா அப்படின்னு தான் இருந்துச்சு உண்மையிலே. சத்தியம் ரொமான்ஸுக்கு இங்கே சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக ஆக்ஷன் தான் இருக்கும். எனக்கு இது ஜிவி போட்டிருந்தா கொஞ்சம் இன்னும் அதே லெவலில், அசுரன் லெவலில் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏஆர் ரகுமானையில் குறைச்சி இது பண்ண முடியாதுல்ல, அவரும் நல்லா வேறு நல்லா காட்ட தான் போகிறாரு. ஆ இது இந்த இந்த மூணு காம்போ கண்டிப்பாக தெரிக்க விடும், அது மட்டும் கன்ஃபார்மு. ஆமாம் கண்டிப்பாக சாங்கில் ஏதோ குறலாம் இருக்காது, கண்டிப்பாக தெரிக்க விட போகிறாங்க. அதுவும் இந்த மூணு காம்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருது, எப்போ ஏ இதுக்கு அப்புறம் வந்துச்சு ஏஓஎம்க்கு அப்புறம், இப்போ திருப்பி வருது, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அது அப்படி தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங் லவ் மாதிரி ஆரம்பித்து ஆக்ஷன் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, அதை விட மோசமாக இருக்குது. ஃபஸ்ட் லுக்கு ரொம்ப ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. படம் எப்படி இருக்கும்? ஆமாம் இது டப்புன்னு பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இது சின்ன பையன் தான் போல, வேற யாரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஃபேஸ் எடுத்து ஆஹா இல்லை இல்லை சிம்பு தான் போல அப்படின்னு ஒரு ஃபீலில் வந்து. அது உண்மையிலே ஜிவிஎம் இருக்காரு, அது போதும். ஜிவிஎம் ரகுமான் சேர்ந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பண்ணுவாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வேறு மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக நம்ம ஒரு லவ் தான் எக்ஸெப்ட் பண்ணுவோம் ஜிவிஎம்னா. ஸோ இது கொஞ்சம் வர மாதிரி தான் பெஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆ அப்புறம் எப்படி இருக்குது லுக்கு சிம்போடு? சின்ன பையன் மாதிரி தான் இருக்குது, அப்படி சொல்கிறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பார்த்தா அசுரன் லுக் லைட் தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னே தெரியல ஆக்சுவலாக. அந்த அந்த இது ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்தோன்னே உள்ளே போயிட்டு எப்படி இருக்கும் இந்த மூவி அப்படி பார்க்கணும் போல இருக்குன்றதை விட அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம், ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது வேற லெவலில் அந்த அப்படி நிற்கிறாரு. கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும் நினைக்கிறாரு. ரகுமானாவே ஃபேவரட் தானே, கண்டிப்பா ஃபேவரட்டா இருக்கும் நினைக்கிறாரு. ஒரு பாட்டு இதுல பாடிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபீல். மேபி ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு பாடிட்டு இருக்காரு, ஸோ இதுலயும் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு. எவ்வளவு பிடிக்கும்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவரு. எப்படி இப்ப எந்த எவ்வளவு ஏஜ் ஆனாலுமே சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு, ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சாலா எப்படி இருந்தாலும் பிடிக்கும். அதை உடம்பு வச்சிருந்தா என்ன வச்சிருந்தா என்ன நல்லா இருக்கும்.
பிடிச்ச அவரோட டான்ஸ்லாம் டான்ஸ் தான் வேற என்ன அவர் எப்படி சொல்றது அந்த ஸ்டைலே வந்து ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி ஆயிடும் பார்த்துட்டே இருப்போம் யாருக்கு தாங்க பிடிக்காது தெரியல நல்லா தான் இருக்கும் உண்மையிலே பார்த்து நான் பார்த்தோன்னே என்னடா இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சரி பாலா படம் எதை போலன்ட்டு டேரக்டர் நம்ம பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு தலையோட அந்த லுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் ஆமாம் கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக ஜிவிஎம் இருக்காரு இதில் தலை வேறு கம்பேக்கு ஏஆர் ஏஆர் மியூசிக்கு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் ட்ரீட் இருக்கு அவ்வளோதான் யாருக்குங்க தெரியும் ஆமாம் கண்டிப்பாக வேணும் தான் அந்த மாதிரி கிளாஸ்யா ஒரு கம்பேக்கு அதுவும் தனுஷ் கூட அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டிப்பாக தேவைதான் கண்டிப்பாக பிளான் அதுவும் அந்த சிம்புவோட அந்த டைமிங் இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ நைனை கோத்து விடுற மாதிரியே இருக்கும் எல்லா டைமிங் 12:15 சேர்த்து வச்சா நைனு அது அது என்ன இதுன்னு தெரில ஆனால் இது செம்மையாக இருக்க போகுது படம் அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் இருக்குது எப்படி சொல்கிறது இப்போ தான் ஒரு ஃபுல் கம்பேக்கில் எவ்வளோ படம் வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் பத்து தலை இது மாநாடு கண்டி மறுபடியும் அவ்வளோதான் வேறு லெவலில் வந்துடுவார் தேங்க்யூ ஆமாம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ ரெண்டாவது இவர் ஜிவிஎம் மூவியும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல ஸோ எதிர்பார்க்குறோம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ மூணு பேருமே வந்துட்டு சாதாரணமாக நாள் கிடையாது ப்ரோ ரெண்டு பேருமே மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கம்பேக்னு சொல்லும்போது மறுபடியும் ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது ரெண்டாவது அந்த ஸ்டில்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி தான் அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி அந்த லுக்கும் விட்டுருப்பாங்க பார்க்கலாம் ப்ரோ ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ ஆக்சுவலாக ஈஸ்வரன் உடம்பு குறைச்சாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை விட பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக தெரியுறாரு எதிர்பார்க்கல ப்ரோ கௌதம் மேனன் அவரோட ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த மாதிரி ஜானரே இல்லை நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி இல்லை ப்ரோ வேறு மாதிரி அவரும் எடுக்கிறாப்புல சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கலாம் இல்லை எனக்கு இந்த டைட்டிலே பெட்டராக தான் ப்ரோ இருக்குது அந்த ஃபஸ்ட் லுக்கு ஏற்ற மாதிரியே டைட்டில் லுக்கும் அதே மாதிரியே இருக்குது ப்ரோ டைட்டிலும் கரெக்டாக அந்த இதில் ஃபிட் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜிவிஎம்னாலே லவ் அந்த மாதிரி கான்செப்ட் தான் போயிருப்பாங்க இதானால் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது தெரியல மேபி இடையில படத்தில் வந்து சீன் வைக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக அந்த வில்லேஜ் பேக்ரவுண்டு அந்த மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ இது வரைக்கும் கௌதம் வாசகம் இந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை வில்லேஜ் இந்த மாதிரி சம்மந்தமாக எடுத்ததில்லை இது புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்புக்கிட்டேருந்து மறுபடியும் ஒரு கம்பேக் எதிர்பார்க்கலாம் ப்ரோ இந்த படத்தில் எனக்கு அவர் நார்மலாக தான் ப்ரோ ஆக்சுவலாக நான் தலை ஃபேனு சிம்பு பிடிக்கும் அவரோட மூவி நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்பேன் அந்த மாதிரி தான் ப்ரோ ரொம்ப ஒரு மேலே கிடையாது பட் ஆனால் மூவி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படம் எல்லாமே பார்ப்பேன் இது வரைக்கும் மாநாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிம்புவோட மூவின்னு பார்க்கும்போது மாநாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இது இப்போ புதுசாக வந்தது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் மாநாடு தான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது மேபி மறுபடியும் ஒரு டீசர் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா இதை அதை பற்றி சொல்லலாம் ப்ரோ லுக்கு நல்லா தான் இருக்குது கௌதம் மேனன் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது எப்போதும் வெற்றி மாறன் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி எடுப்பார் கௌதம் மேனன் இது புதுசாக இருக்குது அவர் சிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் எடுப்பார் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அதுவும் சிம்பு நடிக்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லை கௌதம் மேனன் படத்தில் எதிர்பார்க்குறது மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் இன்னை தாண்டி வருவாயா வாரண மாதிரி அது மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸு இந்த மாதிரி அப்போ ஹை கிளாஸாக தான் எடுப்பார் இப்போ கொஞ்சம் சிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது ஆமாம் அது கொஞ்சம் நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது ரஹ்மான் மியூசிக் எப்படி இருக்கும் மூணு பேர் காம்போலேயும் ஆ சூப்பராக இருக்கும் ரஹ்மான் மியூசிக் சும்மாவே ஜிவம் ரஹ்மான் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சிம்பு வர டாப்பில் கொஞ்சம் டான்ஸை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் சிம்புட்ட ஏற்கனவே வலிமையாக அது இதுன்னு போயிட்டுருக்கு அதெல்லாம் ஏற்கனவே இதுவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஆமாம் சிம்புட்ட ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா பழைய சிம்பு பார்த்தே பல வருஷம் ஆகுது அதனால கொஞ்சம் எதிர்பார்க்கணும் ஆமாம் ஆமாம் அதுவும் கௌதம் மேனன் டேரக்டர்னால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்கணும் அது